நம்மிடையே மூத்த பத்திரிகை மணி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் மணி சார். வணக்கம் மகேஷ் சார். இந்த கொரோனா லாக்டவுன் கிட்டத்தட்ட 20 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளையோட அரசு அறிவித்த 21வது நாள் மீண்டும் அடுத்த 30ஆம் தேதி வரை லாக்டவுனை நீடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த 20 நாள்ல மக்கள் எப்படி எல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இல்ல அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததை எப்படி பாக்குறீங்க? 100 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சவால், வாய்ப்பு, பிரச்சனை என்றதை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு முன் இருந்த 2-3 தலைமுறைகள் இத்தகைய லாக்டவுனை பார்த்தது கிடையாது. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பார்ப்பார்களா இல்லையா என்றும் தெரியாது. அவர்கள் பார்க்க கூடாது என்பது நம்முடைய விருப்பம். மக்கள் பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆங்காங்கே ஓரிரு சம்பவங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பொதுவாக மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நாம் மக்களையும் பாராட்டத்தான் வேண்டும். கண்டிப்பா சார், இந்த அதிகரிச்சிருக்கிற எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற நாட்களும் நாம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், கொரோனாவிலிருந்து மீண்டு வருவோம். எனக்கு இன்னைக்கு ஒரு 3 மிக முக்கியமான 3 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு சார். எப்பவுமே இன்டர்நேஷனல் அளவுல நிறைய விஷயங்கள், இந்த கொரோனா லாக்டவுன் விஷயங்கள் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதே இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட்ஸ் நீங்க பேசக்கூடியது மணி சார் வந்து தரவுகள் எடுத்து வச்சு பேசக்கூடியவர். எனக்கு இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஒரு ட்யூட் பிளஸ் சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு சார். இந்திய நிறுவனங்கள் பலவற்றை இந்த சமயத்தில், இந்த கொரோனா லாக்டவுன் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கிறது, கடந்த 3-4 மாதங்களாவே நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கொரோனா தாக்கத்தினால் மறுபடியும் நம்ம ஜீரோலன்னு தான் தொடங்க போகுது பொருளாதாரம், அது வேற இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலையில இந்திய நிறுவனங்கள் பலவற்றை வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது சார். இந்த சமயத்துல அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அதாவது வந்து நலிவடைந்திருக்கக்கூடிய இந்தியா நிறுவனங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் கபலீகரம் செய்வதை அரசு அனுமதிக்க கூடாது, அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற துணியில் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா அது வந்து த மேசிவ் எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஹஸ் வீக்கன்ட் மெனி இந்தியன் கார்பரேட்ஸ் மேக்கிங் தம் அட்ராக்டிவ் டார்கெட்ஸ் ஃபார் டேக் ஓவர்ஸ். அதாவது வரலாறு காணாத இந்த பொருளாதார மந்த நிலை என்பது வந்து பல இந்திய கார்பரேட்டுகளை வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அதன் மூலம் வெளிநாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் அவற்றை வந்து வாங்குவதற்கான ஒரு டார்கெட்டா அது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, த கவர்மெண்ட் மஸ்ட் நாட் அலோவ் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் எனி இந்தியன் கார்பரேட் அட் திஸ் டைம் ஆஃப் நேஷனல் கிரைசிஸ். இந்த நாடு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வெளிநாட்டு சக்திகள் இவற்றை வந்து இந்தியா பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை வாங்குவதற்கு அரசு அனுமதிக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ட்வீட்டாக நான் பார்க்கிறேன். வேறு எந்த நான் அறிந்தவரையில் வேறு எந்த இந்திய தலைவரும் இந்த ட்வீட்டை பார்க்க இது போன்ற ஒரு கருத்தை வெளியிடலை. ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுன்ல கடந்த 3 வார காலத்துல பல தகவல்களை நம்ம பரிமாறிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட 100 கோணங்கள்ல வந்து 100க்கும் மேற்பட்ட கோணங்கள்ல இந்த பிரச்சனையை வந்து ஊடகங்களும் பேசுது, சிவில் சமூகமும் பேசுது, மத்திய அமைச்சர்கள், பிரதமர், எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு கருத்தை வந்து எனக்கு தெரிந்து யாரும் முன்வைக்கவில்லை. அந்த விதத்தில் இந்த கருத்து மிகவும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கருத்து என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கா என்ன? எல்லாருமே லாக்டவுன்ல இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ப்ராசஸ், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம கம்பெனிஸ வந்து இங்க இந்தியாவில இருக்கிற நலிவடைந்த கம்பெனிஸ வாங்குறாங்க அப்படின்ற ப்ராசஸ் எங்க நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு? திரு ராகுல் ட்யூட் போடுறாரு இல்ல, ஏதாவது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழல்ல நடப்பது அப்படின்றது வந்து அவர்கள் வந்து அந்த ப்ராசஸ் துவக்கிக்கிட்டாங்க என்று நாம் புரிந்து கொள்ள கூடாது. அதற்கான சமிக்கைகள் தெரிகின்றன என்றுதான் தகவல்கள் வருகின்றன. இது போன்ற விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, நீங்கள் என்ன எதன் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களே இன்று வந்து திவாலாகக்கூடிய சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூட சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன, அதாவது வந்து பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது உலகின் 100 நாடுகளில் தொழில்களை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அதற்கு சற்று குறைவான நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் ஒரு வல்னரபிள் வாங்க, அந்த ஒரு பாதிக்கப்படக்கூடிய, பலியாகக்கூடிய, கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் சொல்லுகிறார். இதற்கான சமிக்கைகள் இல்லாமல் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன் கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன்,
இந்த கோணத்துல இந்த பிரச்சனையை நாம் ஏற்கனவே சொன்னது போல பல கோணங்களில் நாம் இந்த பிரச்சனையை, கொரோனாவால் வரக்கூடிய பிரச்சனைகளை, வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை, வரப்போகிற பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம். பொருளாதார சீரழிவை, பேரழிவை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ட்விட்டர் மெசேஜ் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய நிறுவனங்களை மட்டும் வாங்குறதா, வெளிநாட்டு நிறுவனங்கள் கபலீகரம் செய்ய பார்க்கிறதா, இல்ல வேற சில நாடுகள்லயும் அந்த போன்ற நலிவற்ற நிறுவனங்களை வாங்க முயற்சி நடக்கிறதா? இது முக்கியமான ஒரு கேள்வி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் சில ஐரோப்பிய நிறுவனங்களை வாங்குவதற்கு சில சீன முதலீட்டாளர்கள் பெருமுயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக கடந்த வாரம் ஐரோப்பிய ஊடகங்களில் செய்திகள் வந்தது. இதன் தொடர்ச்சியாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு நாடுகள்ல இத்தாலியிலையும் ஸ்பெயின்லையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இத்தாலியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வங்கித்துறை, இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், அவர்களுடைய அந்த ஹோட்டல்கள் போன்றவற்றில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல பங்குகளை வாங்குவதற்கு எந்த வெளிநாட்டு முதலீட்டாளராக இருந்தாலும் அவர்கள் வந்து அரசிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று இத்தாலி நாடு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதே போன்று ஸ்பெயின் நாடு வந்து அவர்களுடைய நிறுவனங்களில், ஸ்பானிஷ் நிறுவனங்கள், ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஸ்பெயினுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பானியர்களால் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் 10% மேல் பங்குகளை எவர் வாங்குவதாக இருந்தாலும் அவருக்கு அதற்கு ஸ்பானிஷ் கவர்மெண்ட், ஸ்பெயின் அரசாங்கத்திடம் அவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும் என்று ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், இன்று கொரோனாவால் அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்த முதல் 3 நாடுகளில் இத்தாலியும் ஸ்பெயினும் இருக்கின்றன. இன்று இத்தாலியை அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஆனா இத்தாலியில தான் முதல்ல அதிகப்படியான உயிரிழப்புகள் வந்து, கிட்டத்தட்ட 20,000 உயிரிழப்புகளை இத்தாலி சந்தித்திருக்கிறது. ஸ்பெயின்ல வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி 1,000,000+ உயிரிழப்புகள் ஸ்பெயின்ல வந்து வந்திருக்குது. ஆகவே இந்த ரெண்டையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 2 வாரங்களுக்கு முன்பு ஜெர்மன் நாட்டின் சட்டத்துறை அமைச்சர், ஜஸ்டிஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பென்ஸ்கார் உற்பத்தி பண்ணக்கூடிய டைல்மர் போன்ற நிறுவனங்கள், வேறு சில நிறுவனங்கள், இவற்றை மனதில் வைத்து பெயர் குறிப்பிடாமல் அவர் சொன்னது சிக்னேச்சர் கம்பெனிஸ் ஆஃப் ஜெர்மன். அந்த ஜெர்மனியுடைய நிறுவனங்களை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வாங்க முயற்சி செய்தால் நாம் உடனடியாக நலிவாக இருக்கக்கூடிய அந்த ஜெர்மானிய நிறுவனங்களை தேசிய உடைமை ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை பிபிசி தொலைக்காட்சிக்கு அந்த டைல்மர் நிறுவனம், அதாவது பென்ஸ்காரை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தின் சிஇஓ, 3,00,000 ஊழியர்கள் அந்த கம்பெனி உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், 100,000,000+ நாடுகள், அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அதற்கான சூழல் இன்று வரவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கடந்து போகிறார். ஆகவே ஐரோப்பாவில் முக்கியமான நாடுகள், முக்கியமான மிகப்பெரிய பொருளாதாரம் ஜெர்மன் பொருளாதாரம், ஜெர்மன், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் வெளிப்படையாகவே வந்து அவர்களுடைய நாடுகளின் அடையாளமாக இருக்கக்கூடிய தொழில்கள், இன்று மிகவும் நலிவடைந்திருக்கக்கூடிய தொழில்கள், அவற்றை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், பெயர் குறிப்பிடாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வாங்க நினைத்தால் அதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். ஜெர்மன் மேலே ஒருபடி மேலே போய் அப்படி ஒருவேளை சூழல் வந்தால் நாம் நாட்டுடைமை ஆக்கிவிட வேண்டும், நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்றே கூறியிருக்கிறது. ஆகவே இந்த பின்புலத்தில் பார்த்தால் ராகுல் காந்தியின் ட்விட்டர் மெசேஜில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தியை வந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நலிவடைந்த நிறுவனங்களை தானாக முன் வந்து விற்பனை செய்ய பார்க்கிறாங்களா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அல்லது வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்க கபலீகரம் செய்ய திட்டமிடுறாங்களா சார், அவங்களை தூண்டுறாங்களா விற்பனை செய்ய, நீங்க வாங்க இதை சேல் பண்ணிருங்கன்னு? அதாவது இந்த பிரச்சனை இன்று வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கு. நலிவடைந்த நிறுவனங்கள் எதுவும் தங்களுடைய நிறுவனங்களை வந்து இதுவரை விற்பதற்கு வெளிநாட்டினரிடம் பேரம் பேசியதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் இல்லை, அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் தான் வந்து நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இனிமேல் நாம் எழுந்திருப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்று தெரியாது என்று கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சில முதலீட்டாளர்கள், குறிப்பாக சீன முதலீட்டாளர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வருகின்றன. இது வந்து ஐரோப்பிய ஊடகங்கள் வந்தது என்று நாம் பேசினோம். இதுல வந்து பெரும்பாலும் நாம் கவனிக்க வேண்டியது 80% மேல் வந்து சீன முதலீட்டாளர்களும், 20% அமெரிக்க முதலீட்டாளர்களும் இந்த காரியத்தை செய்ய துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றன. சீன முதலீட்டாளர்கள் அதிகப்படியா இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு விஷயம் பெருமளவு பரவிட்டு இருக்கு. சீனா வந்து திட்டமிட்டு இந்த கொரோனாவை பரப்பி விட்டது இந்த வைரஸ அப்படின்னும் போது 80% முதலீட்டாளர்கள் நலிவடைந்த இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அந்த நிறுவனங்களை அவங்க வந்து விலைக்கு வாங்கணும், இந்த நேரத்துல கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா
சீனா திட்டமிட்டு இந்த வைரஸை பரப்புச்சு அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுதில்ல சார். ஏற்கனவே ஒரு சந்தேகத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க, உட்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இதன் மூலமா ஒரு சந்தேகம் மேலும் அதிகப்படியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லவா சார்? இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் சார். இன்றைக்கு இந்த இந்த சூழல், உலக பொருளாதாரம் இதுவரை கண்டிராத இரண்டாம் உலக போருக்கு முன்பு 1930s பொருளாதார மந்தநிலை வந்தது, கிரேட் டிப்ரெஷன் வாங்க. அதை தொடர்ந்துதான் வந்து 9 ஆண்டுகளுக்கு 2nd உலக போர் வந்தது. அந்த 1930s 90 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த பொருளாதார மந்தநிலை, எக்கனாமிக் டிப்ரெஷனுக்கு பிறகு இன்றைக்கு தான் நாம் ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதார மந்தநிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பின்புலத்தில் இந்த பிரச்சனையை நாம் பார்க்கும் பொழுது சீன முதலீட்டாளர்கள் இன்று நலிவடைந்திருக்கக்கூடிய பல ஐரோப்பிய நிறுவனங்களை வாங்க எத்தனிப்பது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் இந்த சீனா இந்த வைரஸை வந்து இந்த கொரோனா வைரஸை சீனா தான் உற்பத்தி செய்தது என்பது அபத்தமான ஒரு கருத்து. இது திட்டமிட்டு சீனாவுக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய ஒரு கருத்து. எப்படி என்றால், இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அந்த வைரஸை வந்து ஜெனோம் மேப்பிங்னு வாங்க, விஞ்ஞான ரீதியாக அந்த வைரஸை மேப் பண்ணி பார்த்தாச்சு. இன்றைக்கு அதில் வந்திருக்கக்கூடிய உண்மை தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவது விஷயம் அறிந்தவர்கள், குறைந்தபட்ச பகுத்தறிவு உள்ளவர்கள், விஞ்ஞானத்தை பற்றி ஓரளவாவது அறிவுள்ளவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள், நம்புவார்கள். என்னன்னா, ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஒரு வைரஸ் எப்படி உருவாகுதுன்றது விஞ்ஞானிகளுக்கு தெரியும், சாமானிய விஷயம் அறிந்தவர்களுக்கும் தெரியும். இன்னொன்னு, வைரஸ் என்பது காலாகாலம் வரக்கூடியது. இந்த இதோ இப்பதான் புதுசா வைரஸ் வந்தது கிடையாது. மனித குலம் தோன்றியதிலிருந்து வைரஸ் வந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் வைரஸ் என்பது மனித குலம் இருக்கும் வரையில் ஒரு வைரஸ், ஏதாவது ஒரு வைரஸ் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது, ஜீரோ கான்டாக்ட் என்று சொல்வார்கள், முதல் முதலில் இந்த வைரஸ் யாருக்கு உஹான் நகரில் வந்தது என்பது வரையில் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த ஜெனோம் மேப்பிங்ல இந்த வைரஸ் இயற்கையாக விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய விதத்தில் பரவிய ஒரு வைரஸ் தான். அதனாலதான் சொல்றேன், அந்த ஜீரோ கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முதன் முதலில் யாருக்கு இந்த தொற்று ஏற்பட்டதோ அது வரையில் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒருவேளை லேப்ல, ஆய்வகங்களில் இந்த வைரஸ் உருவாக்கப்பட்டிருந்தால், நிச்சயமாக வந்து விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருப்பார்கள். அதுவும் அமெரிக்க விஞ்ஞானிகளும் ஐரோப்பிய விஞ்ஞானிகளும் சீன விஞ்ஞானிகளுக்கு இணையானவர்கள். சீன விஞ்ஞானிகளை விட மிகவும் அறிவார்ந்த விஞ்ஞானிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு இந்த உண்மையை மறைத்தாலும் மற்ற நாடு அதை சொல்லிவிடும். இன்றைக்கு உலகின் முன்னணி நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், எந்த ஒரு நாடும், சீனாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு நாடும், இந்த வைரஸை சீனா ஆய்வகத்தில் திட்டமிட்டு உருவாக்கியது என்ற கருத்தை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு நாடும் இன்று வரையில் சொல்லவில்லை. எந்த ஒரு அரசியல், எந்த ஒரு தலைவரும் சொல்லவில்லை. நான் ஏன் இதை திரும்ப வலியுறுத்தி சொல்றேன்னா, இன்று உலகம் இதுவரையில் மனித குலம் சந்திக்காத பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில், ஒருவேளை இந்த வைரஸ் சீனாவால் திட்டமிட்டு லேப்ல ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டிருந்தால், அதை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சுலபமானது என்பது குறைந்தபட்ச விஞ்ஞான அறிவு உள்ளவனுக்கு தெரியும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஜெனோம் மேப்பிங்ல வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன், மனிதன் எங்காவது கை வைத்திருந்தால் அது கண்டுபிடித்து விடுவார்கள். ஆகவே அது இல்லை என்பதை அமெரிக்காவே ஒப்புக்கொள்கிறது, சீனாவின் பரம எதிரியான அமெரிக்காவை ஒப்புக்கொள்கிறது. ஆகவே இந்த வைரஸை சீனா திட்டமிட்டு பரப்பியது என்பது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு, அதை முழுவதும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த பொருளாதார மந்த நிலையை வைத்து உலகில் நலிவடைந்திருக்கக்கூடிய முக்கியமான பல நிறுவனங்களை, ஐரோப்பிய நிறுவனங்களாகட்டும், இந்திய நிறுவனங்களாகட்டும், ஏன் அமெரிக்க நிறுவனங்களை கூட வாங்குவதற்கு சீன முதலீட்டாளர்கள், சீன நிறுவனங்கள், ஏன் சீன அரசே கூட இன்று பிரயத்தனப்படுகிறதா, முயற்சி செய்கிறதா என்றால் அது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. சில சீன நிறுவனங்கள் இந்த மந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர்களிடம் செல்வ வளம் என்று நிறைய இருக்கிறது. அவர்கள் சில நிறுவனங்களை, குறிப்பாக ஐரோப்பாவில் காலை நன்றாக ஊன்றுவதற்காக, ஐரோப்பிய தொழில்துறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு சில ஐரோப்பிய நிறுவனங்களை கபலீகரம் என்றால் கால் ஊன்ற நினைக்கிறார்கள், முடிந்தால் கபலீகரமும் செய்வார்கள். அதிலெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆகவே அந்த முயற்சி, அதாவது நலிவடைந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய, அமெரிக்க, இந்திய நிறுவனங்களை வாங்குவதற்கும் கபலீகரம் செய்வதற்கும் சில சீன நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் முயற்சி செய்கிறதா என்றால் எஸ் உண்மை, அதுல வந்து மாற்று கருத்துக்கில்லை. ஆகவே இந்த இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும், தனியாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ட்வீட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில், ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து HDFC கம்பெனில நேற்று ஒரு தகவல் பார்த்திருப்பீங்க, 1% சைனீஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 1%ன்றதே வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய 1.75 crore ஷேர்ஸ்ன்றாங்க. அது இது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ன்றாங்க. ஆனா வேறு தரப்புல இது ஏற்கனவே இருக்கிறது தான்றாங்க. இதையும் நம்ம அதோட பொறுத்து தான் பார்க்கணும். இந்த இடத்துலதான் ராகுல் காந்தியோட ட்வீட் நம்ம சுருக்கமா மதேஷ் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த லாக்டவுன் முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த 3 மாதங்கள் 6 மாதங்கள்ல பல தொழில் நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் விற்பனைக்கு வரலாம்.
அவற்றை வாங்குவதற்கு சில வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வரலாம். ஏன்னா வாழ்க்கை வந்து போஸ்ட் கோவிட்-19 பீரியட்ல, மோடி சொன்னார் இல்லையா, நரேந்திர மோடி சொன்னது போல வந்து கொரோனாவிற்கு பிறகு வாழ்க்கை கொரோனாவிற்கு முன்பு இருந்த வாழ்க்கையாக இருக்காது, வேறுபட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்க போகிறது. அந்த சூழலில், அதாவது கொரோனா இந்த லாக்டவுன் முடிவுக்கு வந்து 3 மாதங்கள் 6 மாதங்கள் காலகட்டத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து பொருளாதார சூழலிலும் சமூக சூழலிலும் வரப்போகிறது, சிவில் சமூகத்திலும் வரப்போகிறது. அதுல இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்தியாவின் முக்கியமான நிறுவனங்கள், அவற்றை வாங்குவதற்கு சீன முதலீட்டாளர்கள் பெருமளவில் வரலாம். இதுல வந்து 20% அமெரிக்க முதலீட்டாளர்களும் கவனம் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சீன முதலீட்டாளர்களை குறிவைத்துதான் இந்த தகவல்கள் பேசப்படுகின்றன. ஆகவே அது போன்ற ஒரு சூழல் வந்தால், எப்படி ஜெர்மன் நாட்டின் சட்டத்துறை அமைச்சர், ஜெர்மன் நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பென்ஸ் கம்பெனி போன்றவற்றை, அப்படி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் என்ன மந்தநிலை வந்தாலும் அரசுடைமை ஆக்குவோமே தவிர வெளிநாட்டாருக்கு விற்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறாரோ, எப்படி இத்தாலியும் ஸ்பெயினும் சிறப்பு சட்டங்களை ஏற்றி இருக்கின்றனவோ இந்த சூழலிலும், அதுபோல இந்திய அரசும் இந்தியாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் வேறு பல இந்திய நிறுவனங்களையும் வெளிநாட்டினர் கபலீகரம் செய்யாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியின் ட்வீட். நான் அறிந்தவரையில் இது ஒரு காலத்தே செய்யப்பட்ட ஒரு அறிவுறுத்தலாக, ஒரு எச்சரிக்கை முனையாகத்தான் பார்க்கிறேன். இது வந்து ஆட்சியாளர்களின் காதில் விழுவது இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லது. சார், இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து விடுபட அரசு போராடி கொண்டிருக்கிறது இந்திய அரசு. ராகுலின் இந்த ட்யூட்டை வந்து ஒரு ப்ரிவென்ஷன், ஒரு முன்கூட்டியே இதை கருத்தில் கொள்ளுமா, எடுத்துக்குமா? அது அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த ட்வீட் மெசேஜை வந்து அவர்கள் வந்து ஆட்சியாளர்கள் எந்த அளவு கவனத்தில் கொள்வார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொன்று, உங்கள் கேள்வியில் நீங்கள் ஆட்சியாளர்கள் எந்த அளவில் கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டீர்கள். இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், இந்திய பெருமுதலாளிகளும் இந்திய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இதை கவனத்தில் கொள்வார்களா என்றும் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா இதுல ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்குது. இப்ப நான் அந்த பென்ஸ் நிறுவனத்தை பத்தி சொல்லும் பொழுது, அந்த அவர்கள் வந்து அந்த முதலாளிகள் வந்து அவங்க வந்து அந்த சிஓ வந்து அவர் வந்து அப்படி நடக்காது என்று சொல்லுகிறார், அப்படி கடந்து போகிறார் அவர். ஏன்னா 100% இதை வந்து யாருமே மறுக்க முடியல அங்கேயே. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா வந்து இன்றைக்கு ஒரு விஷயம் சார், இன்றைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வரல. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த மரணங்களை, ஐரோப்பாவை பொறுத்தவரையில் மரணங்களை கட்டுப்படுத்துவதிலும், இந்தியா போன்ற நாடுகள்ல நோய் தொற்றை பரப்புவதிலும் தான் நம்முடைய கவனம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி சொல்லியிருக்க இந்த ட்வீட்ல இருக்கக்கூடிய அந்த கட்டத்துக்கு இன்னும் நம்ம போல, ஐரோப்பிய நாடுகளும் போல, சீன முதலீட்டாளர்களும் இன்னும் அதை நோக்கி வரல. ஆக நாளைக்கே போய் வாங்கிடுவாங்க, அடுத்த மாசம் வாங்கிடுவாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது ஒரு கட்டத்துல ஒரு பிளாட்டனிங் ஆஃப் த கர்வ்னுவாங்க, இந்த கர்வ் பிளாட்டனிங் ஆகும். இது ஒரு 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 ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு அடுத்த 2 மாதங்கள் கழித்தோ 3 மாதங்கள் கழித்தோ நிச்சயமாக இந்த பிரச்சனை வரும். நலிவடைந்து இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை வெளிநாட்டினர் வாங்கக்கூடிய அல்லது முயற்சிகள் செய்கிறார்கள் என்ற தகவல்களும், அந்த முயற்சிகளும் நிச்சயமாக நம்முடைய பார்வைக்கு வரும். ஆகவே இதை ஒரு எச்சரிக்கை மணியாக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசு மட்டுமல்ல, இந்திய பெருநிறுவனங்களும் கார்பரேட்டுகளும் கூட வந்து இதை ஒரு கவனத்தில் கொள்வது என்பது இந்தியாவுக்கு நல்லது. நிச்சயமா சார், நாம வந்து போஸ்ட் கொரோனா, அதுக்கு பிறகு மோடி என்ன நடக்கும், ஒரு புது இந்தியா, புது விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. நாம ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற விதத்துல திரு ராகுல் ட்யூட்டை வச்சு விவாதிக்கிறதும், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை வைத்திருக்கிற தொழிலதிபர்களுக்கு ஒரு தகவல்கள் கொடுத்திருக்கோம். நிச்சயமா அவங்க பார்வைக்கு இது எட்டும், இந்திய அரசின் பார்வைக்கும் இது எட்டும் நினைக்கிறோம், நிதித்துறையின் பார்வைக்கும் எட்டும், பொருளாதாரத்தை நம்பியே வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இது எட்டும் சார். மிக்க நன்றி திரு மணி சார், ஒரு பெரிய தகவல் கொடுத்திருக்கோம். நன்றி சார். நன்றி மாதேஷ்.